ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு யுகே மேக்ஸ் திஸ் இஸ் உமா யுவர் மேக்ஸ் மேம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் சம் வெரி வெரி இம்பார்ட்டன் சம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ப்ரீவியஸ் கிளாஸில் நாம் வந்து இதே மாடல்ஸந்தான் பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிற அதே மாடலில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தேட் இப்போ நமக்கு சச் தேட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் போர்ட் அது எல்லாமே ஓகேவா அது இல்லாமல் கிவன் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதை ப்ரூஃப் பண்ணணும் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ப்ரூவ் தேட் ஷோ தேட் இந்த மாதிரி வேர்டுக்கு அப்புறம் வர்றதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அல்லது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ சச் தேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படினா அதுதான் கிவன் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது திஸ் இஸ் கிவன்ஸ் கண்டிஷன் சர்ச் தேட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இஃப்க்கு அப்புறம் கொடுத்துருக்குறதும் கிவன் தான் ஓகே ஸோ இஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்களே அண்ட் சர்ச் தேட் அப்படின்னு இந்த கண்டிஷனே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எப்போ என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நாம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு ஒரு பார்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல இருந்து நாம ஏ ன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நார்மலாக நம்ம ஏ யூன்வர்ஸ் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட்டுக்கான மார்க்கே கொடுக்க மாட்டாங்க ஓகே எப்போவுமே இது வந்து இந்த மாதிரி சம் வந்து ஃபைவ் மார்க் கொஷினில் கேட்பாங்க இந்த பார்ட்டுக்கு ஒரு த்ரீ மார்க்ஸும் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் இந்த பார்ட்டுக்கு டூ மார்க் இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இந்த பார்ட்டை கரெக்டாக ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஏ இன் வேர்ஸை டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ கவனமாக இதை நாம் இந்த இதை எப்படி யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக இந்த சமயம் பண்ணுங்கள் வாங்க ப்ராப்ளம்குள்ள போகலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டு ஓ டூ அப்படிங்கிறது நமக்கு கிவன் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸோ நம்ம இப்போ ஏ ஸ்கொயர்ட் வேல்யூம் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அதில் சப்ஸ்ட்ரூட் பண்ணி நாம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட் ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா ஏ இன்டூ ஏ அப்படின்ட்டு தான் போடணும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது ஸோ ஏ மேட்ரிக்ஸாக ரெண்டு தடவை பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரூ அண்ட் ஃபஸ்ட் காலம் நார்மலான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் செகண்ட் வாங்க ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வந்துடுங்க ஃபோர் டூ சார் எயிட் ப்ளஸ் ஃபைவ் டூ சார் டென் நெக்ஸ்ட் அடுத்த காலமுக்கு வந்துடுங்க த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபைவ் ஃபைஸார் ப்ளஸ் okay ஃபைவ் ஓகே சிம்பிளிஃபை 16 சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ அடுத்து டுவெல் 15. 5 ஃபைவ் ப்ளஸ் டூ 1 ஒன் ப்ளஸ் ஒன் டூ எயிட்டீன் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஓகே திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஏ ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்க ரெண்டு வேல்யூஸுமே நாம் ஃபைன் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை ஏ வேல்யூ அண்ட் ஐ டூ வேல்யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் போதும் ஸோ நம்ம கொடுத்துட்டு ப்ரூ ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட் அப்படியே எழுதுங்க ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டு ஓ டூ இப்போ எல்லா வேல்யூஸையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணியாச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ப்ளஸ்

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சச்சு தட்டுக்கு அப்புறம் கொடுத்துட்டுறனால இதை நம்ம கிவன் கண்டிஷன் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸை இன்சைட் கொண்டு போயிருங்க அதேமாதிரி இங்கே ஒய்யை இன்சைட் கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்குது எக்ஸை இன்சைட் கொண்டு போயிருங்க ஃபோர் எக்ஸ் த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் அண்ட் தென் ஃபைவ் எக்ஸ் அதே மாதிரி okay. y இன்சைட் கொண்டு போயிருங்க ஒய் 0, ஜீரோ ஒய் which is equal to நல் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸாக கொண்டு வாங்க இப்போ plus டூ ப்ளஸ் ஃபோர் அது இருக்கிற எலமெண்ட்ஸை தான் ஆட் பண்ணணும் 22 டூ இங்கே ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் y. நெக்ஸ்ட்டு 27 plus 3x ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இங்கே ஜீரோ இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இங்க பாருங்க 18 ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே ஜீரோ இருக்குது இது ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை மிஸ் பண்ணிரலாம் அடுத்து இங்க பார்க்கும் தேர்ட்டி 31 ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் is equal ஈக்வல் null நல் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சிம்பிஃபை பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஈக்குவாலிட்டும் இருக்குது டு இருக்குன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸாக ஈக்குவல் தட் மீன்ஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவல் அதே மாதிரி இன் எவ்ரி எலமெண்ட்டும் இங்கே நமக்கு ஜீரோ தான் இருக்குது ஸோ ஜீரோக்கு ஈக்குவல் இப்போ நம்மளோட எய்ம் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நமக்கு எதில் வந்து வெறும் எக்ஸோ இல்லை அதில் வெறும் ஒய் மட்டும் இருக்கோ அதில் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வேல்யூஸை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆர் அதர்வைஸ் இங்கே பாருங்கள் எயிட்டீன் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படின்ட்டு இங்கேயும் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது ஸோ இதை வச்சும் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைன் அவுட் பண்ணிட முடியும் நான் வந்து இங்கே இந்த இந்த வேல்யூ எடுக்கிறேன் எதையும் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கும் எதை வச்சு கண்டுபிடிச்சாலும் எக்ஸுக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும் எதை வேணாலும் யூஸ் பண்ணி போடுங்க இப்போ நான் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சு போட போகிறேன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ எக்ஸை லெஃப்டில் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவனை ரைட் சைடு கொண்டு போயிருங்க பிகம்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஸோ

அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இதுலேயுமே நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணியாச்சு இது ரெண்டில் எதை வேணாலும் இப்போ ஈக்குவேட் பண்ணிக்கலாம் எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஈக்வேட் பண்ணிக்கலாம் ஒய்யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாம் பாருங்கள் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நான் அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறேன் எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம மைனஸ் நைன் ஃபைன் அவுட் பண்ணியிருக்கோம் அதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நைனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஒய் அப்படி எழுதிட்டேன் விச் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ மைனஸ் நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி டூ போனச்சின்னா ஃபோர் இங்கே த்ரீல டூ போனச்சின்னா ஒன் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்வல் டு ஸீரோ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்டீன் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் So, ஸோ ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் x எக்ஸ் y ஒய் வேல்யூவை find அவுட் பண்ணியாச்சு First part நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அதாவது find out பண்ணிட்டோம் எக்ஸ் and ஒய் வேல்யூவை find out பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க So நம்மளோட given part என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டு ஓ டூ இதில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஃபைன் அவுட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸை ஃபைன் அவுட் பண்ணும் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணும் இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணால் நமக்கு ஒரு த்ரீ மார்க் கிடச்சிரும் நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் நடத்துனா அதே சிமிலர் பேட்டன் தான் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த சமயம் போய் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் நயன் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஓ டூ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறது ஏங்கிறது என்ன ஐங்கிறது எதுக்கு ஈக்குவல்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் அது புரியாதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்குது ஸோ பவர்ஸ் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஏ பவர் ஒன் அப்படின்ட்டு வந்துடும் மைனஸ் நைன் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் அதோட இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது விகெட் ஐ மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு matrix மேட்ரிக்ஸோட மல்டிபிளை பண்ணும்போது ஏ இன்வெர்ஸ் விச் இஸ் ஈக்வல் டு நல் மேட்ரிக்ஸ் கூட எந்த matrix மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏ இன்வெர்ஸ் கிடைச்சிருக்கு இதை தான் நம்ம இப்போ ஃபைன் அவுட் பண்ணணும் மற்ற மேட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஏ பவர் ஒன் அப்படின்னா தான் ஸோ ஏ matrix எழுதுங்க மைனஸ் நைன் இன்ட்டு ஐடென்டிட்டி பிளஸ் ஃபோர்டீன் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இனிமே தான் பண்ணணும் ஈக்குவல் டு நல் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதோட சிம்பிளிஃபிகேஷன் நைன் இன்சைட் கொண்டு போயிருங்க கொண்டு போயிருங்க இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஆஸ் இட் இஸ் மைனஸ் நைன் இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா இங்கே பிளஸ் மைனஸ் நைன் ஜீரோ ஜீரோ மைனஸ் நைன் பிளஸ் ஃபோர்டீன் ஏ இன்வர்ஸ் ஈக்வல் டு நல் மேட்ரிக்ஸ்

நெக்ஸ்ட் இந்த மைனஸை இன்சைட் கொண்டு போயிருங்க ப்ரீவியஸ் இதில் வந்து என்ன பண்ணோன்னா அந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு மைனஸ் இருந்ததுனால கேன்சல் பண்ணினோம் ஆனால் இங்கே எந்த மைனஸும் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதை இன்சைட் கொண்டு போயிருங்க நல் மேட்ரிக்ஸ் கூட சப்ராக்ட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலும் நமக்கு அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது ஸோ ஜஸ்ட் மைனஸை மட்டும் இன்சைட் கொண்டு போனோம் என்எஃப் ஸோ மைனஸ் இன்சைட் கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் லெஃப்ட் சைடு ஃபோர்டீன் ஏ இன்வர்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஸோ ஃபோர்டீனையும் ரைட் சைடு கொண்டு போயிருங்க ஒன் பை ஃபோர்டீன் ஆயிரும் ஸோ ஏ இன்வெர்ஸ் வேல்யூ ஒன் பை ஃபோர்டீன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அண்ட் தென் ஃபோர் ஓகே அவ்வளோதான் ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஏ இன்வெர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த ஏ இன்வெர்ஸும் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபுல் ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும் நீங்கள் நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறத போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலாக தான் மார்க் கிடைக்கும் இந்த மெத்தட யூஸ் பண்ணி ஃபுல் மார்க் கெயின் பண்ணுங்கள் தேங்க் யூ